இப்போ நான் உங்களுக்கு கோதுமை மாவில் லாடு பண்ணுறதை காட்டுறேன். இது வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு சர்க்கரை, இது வந்து அரை கப்பு நெய். உங்களுக்கு லாடு பிடிக்க இன்னும் கொஞ்சம் நெய் வேணுன்னா போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து ஏலக்காய் பொடி, இது முந்திரி பருப்பு, இது வந்து சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை பொடி பண்ணியதை இங்கே வச்சு போட்டுக்கிறேன். இப்போ கோதுமை மாவு, கோதுமை மாவு வெண்ணெய் ஒன்று போட வேணாம், அப்படியே வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர்ற வர நறுத்துக்கிறேன். நான் இதை வந்து இந்த மாவை வந்து இந்த மாவை இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஒரு நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். வச்சுட்டு பண்ணலன்னா வறுக்கிற டைமு எங்களுக்கு வறுக்கிற டைம் கம்மியாகும், வேகத்தில் முடியும். அப்படின் நல்லா வாசனை வர்ற வர வறுத்துக்கோங்க. இது கூட பொட்டுக்கடலையை பொடி பண்ணி போட்டுக்கலாம், அப்புறம் ரவையை பொடி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா நல்லா வாச ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன், இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ அதை வந்து அந்த சர்க்கரையோட, அந்த சர்க்கரை போட்டேன் இல்லையா, அந்த சர்க்கரையோட போட்டிருக்கேன். இப்போ அந்த நெய்யை நம்ம எடுத்துக்கலாம். நெய்யை வந்து பார்த்து போட்டுக்கோங்க, நான் அரை கப்புன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி கூட இருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு போட்டேன். முந்திரி பருப்பு போட்டு யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் எல்லா சமானம் இருந்தால் 5 to 10 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆகிடும். ஆனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இது நல்லது. இதே மாதிரி ராகியிலையும் பண்ணலாம். ராகி வறுத்த மாவு கிடைக்கிறது இல்லையா, அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வறுக்க வேண்டியது அவசியம் இல்லை, ராகியிலையும் பண்ணலாம். இப்போ கேஸ் அணைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த நெய், முந்திரி பருப்பு போட்டுட்டேன். அப்புறம் அப்படியே நல்லா கலந்துக்கோங்க.
வச்சு நெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஜாஸ்தி கொஞ்சம் அரை கப்பு ஜாஸ்தின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்போ கோதுமை லாடு, கோதுமை லாடு தயாராகிடுது. தேங்க்யூ ஃப்ரம் சுபா மோகன்.